வேலைக்கு மனசுக்கு எப்படி சப்போர்ட்டாக பயன்படுத்திக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அறிவுங்கிறது எதுக்கான ஸ்டூலு? அறிவுங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கருவின்னு கேட்குறேன். செயல் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஓன்லி. ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு அந்த எனர்ஜி தாங்கும், அப்புறம் என்ன ஆகிடும்? நம்முடைய ஒரிஜினல் தான் ஜெயிக்கும், அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிடும். நமக்கு தெரிஞ்ச அந்த அறிவாளித்தனத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம்? படமாட்டோமா? நாம் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். என்னன்னு, நமக்கு வேலை அகத்தில் இல்லை, மனசுக்குள்ளே செய்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை, இனி வந்து வெளியில் தான் வேலை செய்கிறதுக்கு இருக்குதுங்கிறத பார்த்துட்டோம். நம்ம மொத்தமாக வந்து புரிதல்னாவே 2 பார்ட்டு தான் சொன்னேன். என்ன? நம்ம அறிவு வந்து அறிவுனால ஒரு காலமும் மனதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் பிரைமரியான ரோல். அதை என்னங்கிறதுல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையில்ல. இப்போ 2வது ரோல் என்னென்னா, இப்படி பண்ணதுனால அந்த வேலை முடிஞ்சு, இப்போ அறிவை வந்து தன்னுடைய வேலைக்கு மனசுக்கு எப்படி சப்போர்ட்டாக பயன்படுத்திக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அறிவுங்கிறது எதுக்கான ஸ்டூலு? அறிவுங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கருவின்னு கேட்குறேன். செயல் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஓன்லி அப்படின்னு ஆயின்மெண்டில் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? படிச்சிருக்கீங்களா? ஆயின்மெண்டில் சொல்லுவாங்க, இட் இஸ் எக்ஸ்டர்னல் யூஸ் ஓன்லி, வெளிப்புற உபயோகத்திற்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அறிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இது மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, ரொம்ப இதாக சொல்லக்கூடாது, அறிவு வந்து ஒரு ஷூ செப்பல் மாதிரி. வீட்டுக்கு வந்து தமிழில் உள்ளத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அகம்னு சொல்லுவாங்க. வெளியில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அறிவை எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு போனீங்கன்னா தான் எந்த காலுக்கு சேதம் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வர முடியும். வீட்டுக்குள்ளே வந்தாட்டி நம்ம அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண தேவையில்லை, கழட்டி வாசல்லையே விட்டுட்டு உள்ளே வந்துடணும். நம்ம பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், யாரை கூட இருக்கலாம், வீட்டில் வந்துட்டு என்ன நமக்கு வேலை? வீட்டில் ஒரு நபராகத்தான் மாறணுமோ தவிர, வீட்டுக்குள்ளே வந்துட்ட வாட்டி நீங்கள் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இல்லை, அறிவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் அறிவு தேவையாக இருக்குதோ தவிர, அறிவோட வந்து செயல் செய்கிறதுக்கு தானே. மித்த நேரம் அறிவை சுமந்துக்கிட்டு நாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வெயிட்டு தூக்கணும்னா நம்ம எனர்ஜியை கொடுத்து தூக்குறதுங்கிறது, அந்த வெயிட்டு தூக்குறதுக்காக இல்லை, சும்மா இருக்கும்போது நம்ம எனர்ஜியாக இருக்கணும்னு பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா? இல்லை, அதையும் நம்மளாம் பேச போகிறோம், அதுலேயும் வருவோம். சரியா? இப்போ வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிட்ட வாட்டி, ஆனால் இதுக்கு முன்னே எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஐயாவோட அறிமுகம், இந்த புரிதல் கிடைக்காதவர்கள் நம்ம என்ன பண்ணினா, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பும் சுத்தது தான் அப்போ வேலையே. போய் அங்கே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது, 3 புஸ்தகத்தை வாங்க வேண்டியது, தூக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது. வர்றது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அப்படியே பாவனைகளை நம்ம என்ன ஏறுறது, இந்த கமலஹாசனாகவே மாறிடுறது, நாயாகவே மாறிடுறதுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி. இப்போ வந்து இப்போ ஜக்கி வாசுதேவ் இதுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கிங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பாம்புகள் அங்கங்கே படம் போட்டிருப்பாங்க. குண்டலினி பாம்பு, நமக்கு வேறு பாம்பாக கனவுல வருமா? நம்ம அப்படி தானே பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பாம்பு பற்றி நிறைய கனவு, உடனே என்ன ஆஹா அப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லாம் நம்ம கற்பனையெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண, அப்படியே ஒரு மாதிரி பேப்பரில் அந்த காக்கியை காவி கலர் அடிக்கிறது, அது இது எது எதையோ, அதாவது நம்மளாம் என்ன பண்ணிக்கிறது, சும்மா ஒரு அனுமானம் பண்ணிட்டு எதோ ஒன்று பண்ணிட்டு அப்படி இருக்கிறது. அது எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு அந்த எனர்ஜி தாங்கும், அப்புறம் என்ன ஆகிடும்? நம்முடைய ஒரிஜினல் தான் ஜெயிக்கும், அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிடும். ரைட்டா? அடுத்தது இங்கேருந்து திருவண்ணாமலை போய் ரமணர் பார்க்குறேன்னு போகிறேன். அங்கே போய் 4 புஸ்தகத்தை தூக்கிட்டு வருது. எங்கள் வீட்டுக்காரி முதல்ல பார்ப்பா, இப்போ இந்த புஸ்தகமா? ரைட்டா? அடுத்தது நான் யார் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு வருது. அவங்க எங்கேயுமே வரமாட்டாப்புல. புஸ்தகம் வாங்கிட்டு வந்துட்டோம்னாக்கா அப்புறம் வந்து அது இல்லாமல் நாமளே ரமணராக ஆயிட்ட மாதிரி ஒரு நினைப்பு வேற. அப்படி தான் நினைப்போம், நான் யார், நான் யார், நீ யார்,
அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணைன்ற பண்ணுறங்கிற பேரில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இப்படி இப்படி அப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது அப்படி உட்காந்துருக்குது. எங்கள் வீட்டுக்காரி, இப்போ இதுவா சரி சொல்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஐயாவது வந்து பார்க்கும்போது கூட அவங்க என்ன நினச்சாங்க, என்ன நினைக்கும் அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும், பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அப்படிங்கிற லாங்குவேஜாக இருக்குது. இப்போ நமக்கு இங்கே வந்த வாட்டி தான் முதல் முறையாக மிஸ்டேக் அவங்கக்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குது, முதன் முறையாக நான் ஒத்துக்கிட்டேன் மிஸ்டேக் ஏங்கிட்ட இருக்குதுங்கிறது அப்போ தான் நான் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏப்பா அவங்களுக்கு பெருமாள் கோயில்னா இன்ட்ரெஸ்ட், சனிக்கிழமை எப்போ இன்னைக்கு காத்தால் பெருமாள் கோயில் போய்ட்டு வரலாம்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நாமெல்லாம் வந்து ஏகப்பட்ட புக்கை 1500-2000 புக்கை வாங்கி குமிச்சு மெய்ப்பொருள் இயக்கமாகவே மாறி போயிருக்கிறோம். இல்லை சொல்கிறேன், இறைநிலையாகவே மாறி போயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அணு தெரியாதா, அணுவின் இயக்கம் புரியாதா அப்படின்னு சொல்லி நாம் பாட்டுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுனேன். வரேன்னா வரேன்னு சொல்லி, வரலன்னா வரலன்னு சொல்லி லெக்சரே தயவு செஞ்சு வேண்டாம், வரலன்னா வரலன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சரு? உடனே நாம் வந்து இருந்தால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து ஒரு இன்னும் வந்து அறியாமையில் இருக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சு, எப்பா காத்தா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, தயவு செஞ்சு விட்டுட்டு வரலன்ட்டேன், விட்டுட்டு போய் வேலையை பார்ப்போம் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன ஆகிடும், கடைசியாக சண்டை தான் வரும், வேற என்ன, இதில் இயற்கையாக சண்டை தானே வரும். சண்டை வந்துட்டு அப்புறம் அப்படியே அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஃபோன் எடுத்துக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஏதாவது சாரி கீரி வருதா, எப்படி வரும், தகராறு பண்ணது யார், நம்ம ஒன்றும் வராது. அப்புறம் அப்படியே மத்தியானமாக பார்த்துட்டு ஓகே சாரி அப்படின்னு நாம் போட்டு சாப்பிட்டு போயாகணும் இல்லை, போட்டு போயிடுறது, போட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு அப்பையும் வந்து சரி அப்பையாவது முடிச்சுட்டு சரின்னு விடுவோமா. நான் ஏன் சொன்னேன்னா, வேணான்னு காத்தாலே முடிச்சிட்டோமே, மறுபடியும் ரீஸ்டார்ட். அதாவது நான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச அந்த அறிவாளித்தனத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், படாத படுவோம், படுவோமோ பட மாட்டோமா, ஏன்னா நம்ம தான் பெரிய ஏகப்பட்ட மேதாவித்தனத்தில் மேதாவித்தனம் பெரிய அறிவாளி இல்லையா, அப்படி தானே நம்ம அப்படின்னு அப்படி இருக்கும். அப்புறம் வந்து இவ்வளோலாம் பண்ணிவிட்டு சாயந்தரமேட்டு அதே பெருமை கோயிலுக்கு போகிறது, போய் தான் ஆகணும், போயிட்டு வந்துடுறது, போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட நீ இன்னும் கொஞ்சம் வந்து இதையெல்லாம் தாண்டி இந்த சிலை வணக்கத்திலிருந்து மேலோங்கி இதுக்கு வரணும் அதுக்கு வரணும்னு வசனம் பேசிட்டு வர்றது, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஐயாவது புரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒன்றா, ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, தனித்தனியாக ஒன்றா, தனித்தனி தான், ஓகேங்களா? உங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட்டா உங்களுக்கு நிறையுமா, எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டு தான், ஓகேவா?